தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் தொடர்பாக சீக்கிரம் வந்துட்டியா? ஏன்டா லைட் போடாம இருக்கீங்க? சே, பிடி எடுத்துக்குள்ள உன பயமுறுத்துறா. வாடா, ஏன் லேட்டு? பஸ்ஸே கிடைக்கலடா, அதான் லேட்டு. சக்தி எவ்வளோ ட்ரை பண்ணா நீ கொஞ்சம் பயந்துருக்கலாம். இவனோட அது கட்டி தூங்குறான். நாளைக்கு எக்ஸாம் சொன்னதும் இப்போதுலேருந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். அது சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நேற்று ஃபோன் பேசுகிறப்ப பேய் அப்படின்னு ஏதோ சொன்னான்டா. அச்சா, லைட் எரியுதுடா, ஆனா ஃபேனு. அச்சா, சக்தி அந்த ஃபேனை போட்டு விடுறா. மேல் பதி ரெக்பிங், மேல் பதி ரெக்பிங, மேல் பதி ரெக்பிங. உன்னை பயமுடுத்தாம நான் தூங்க மாட்டேன்டா. அச்சா, வாரண்டி லீவ்ல வீட்டுல தூங்கி தூங்கி தூக்கமே வர மாட்டேதுடா. ரொம்ப போர் அடிக்குதுடா, ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஒரு பப்ஜி மேட்ச் போடுமா? நான் வேணும்னு ஒரு பேய் கதை சொல்லவா? பேய் கதையா? ஆமாண்டா, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரி சொல்லு. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூப்பர் சீனியர் 5 பேர் இந்த ரூமில் தான் தங்கியிருந்தாங்களாம். ஒரு நாள் நைட்டு மழை பேஞ்சு போனதுக்கப்புறம் காற்று பாடம் அடிச்சு தான். அப்போதைக்கு ஜன்னல்லாம் படப்பட பட 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 படம்னு அடிச்சு தான். டேய், நீ பேய் கதை சொல்கிற இல்லை சந்திரமுகி கதை சொல்கிறடா? சந்திரமுகி கதையும் பேய் கதை தான்டா. சரி, நீ மேலே சொல்லு. சக்தி பயமுறுத்த ட்ரை பண்ணுவான். அந்த காத்து சத்தத்துக்கு அப்புறம் தெருவில் உள்ள எல்லா நாயும் ஒரே மாதிரி ஊளையிட்டுச்சான். நாய் சத்தம் கேக்குது. வாசக்தி உட்காரு. நம் ராஜதந்திரங்க அனைத்தும் வீணாய் விட்டதே. மச்சான், கரெக்டாக ஒட்டு இதுலேருந்து போடுறான் மச்சி. இப்போ லிரிக்ஸ் இல்லை, என்ன பண்ணுறான் பாப்போம். இரு, இதுக்காடா பயந்தோம், போங்கடா. கதையை பாதிலே ஒட்டியடா, அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் கரண்ட் வந்து வந்து போச்சான்டா. ஏய், பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு மச்சான். அப்புறம் மச்சாச்சு ஒரு பெரிய ஓடி வந்துச்சாண்டா. டே சக்தி, நீடா நீங்கள் எங்கண்ணா இங்கே? அது ஒன்றுடா, நீங்களாம் பயந்த மாதிரி தெரிஞ்சு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டுமேனு நான் வந்தேன். இந்த ரூமில் எது இருக்குண்ணே? டே இங்கே மட்டும் இல்லைடா, என் ரூம்லேயும் கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சிடா, அதனால தாண்டா வந்தேன். இவன் தானே? என்னடா என்னடா பண்றான் பண்றான்டா. இருடா டேய், பேய்கிட்ட பேசிட்டு இருக்கானோ? டேய் அவன் பேய்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் என்ன பேசுறான்னு கொஞ்சம் நீங்களே போய் கேளுங்களேன். சரி சத்தம் பண்ணி கேட்டுரும். என்ன பாட்டு பாடுறாஜா? எட்டு விட்டுமே என்னடா போயிட்டான் என்னடா? அண்ணா இங்க பேயும் இல்லை ஒண்ணும் இல்லை, நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம், வாங்க போலாம். என்னடா அவ்வளோ கேஷுவலாக உட்காந்துருக்க? அதெல்லாம் யாரும் பயப்படாதீங்கண்ணே, அதான் பேய உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். பயமா இருக்குண்ணே, என்ன பண்ணுறது? டே இதுக்கெல்லாம் ஒரே வழிதாண்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்டா, அவன் பேய்களுடைய ஆராய்ச்சி பண்ணுறான்டா. யாருண்ணா? அவன் பேர் சமுத்திரகனிடா.